ஆல் இண்டியா ரயில்வே ரிட்டர்ன் ஃபெடரேஷன், இன்றைக்கு 23ஆம் தேதி போத்தனூர் பிரான்ச்சு நம்முடைய காந்திராஜன் தலைமையில் சிறப்பாகவும் நன்றாக நல்ல முறையில் மீட்டிங் நடந்தது. ரிட்டையர்ட் எம்பாசிடர் பென்ஷன் இது ஆல் இண்டியா தீர்மானம் வந்து ரிட்டையர்ட் எம்பாசிடருடைய கோரிக்கை அஞ்சு அம்சம் கோரிக்கை. முதலாவது கோரிக்கை வந்து இந்த எஃப்எம்ஏ வந்து எல்லா நிபந்தனை இல்லாமல் மெடிக்கல் எவலன்ஸ் கொடுக்கணும், ஃபிக்ஸட் மெடிக்கல் எவலன்ஸ் எல்லா நிபந்தனை இல்லாமல் கொடுக்கணும். ரெண்டாவது கோரிக்கை வந்து அக்கௌண்ட் பேஸ் கொடுக்கணும். செகண்ட் அதாவது ரிட்டையர் பேட்ச்சுக்கு வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஏஆர்எஃப்ல வந்து ஆஃபீஸ் அதாவது உட்காந்து எழுதுறதுக்கு ஆஃபீஸ் அக்கௌண்ட் பேஸ் கொடுக்கணும். ரெண்டு எல்லா டிவிஷனுக்கும் சதன ரயில்வே ஃபுல்லாக அதாவது நார்த்தன் ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே கொடுத்துருக்குது. ஆனால் இங்கே மட்டும் கொடுக்கல, சேர்த்து கொடுக்கல. ரெண்டாவது ஏழாவது பேக்கெம்ஷனில் வந்து பிபிஓ வந்து இன்னும் இஷ்யூ சரியாக இஷ்யூ பண்ணல. ஏழாவது பிபிஓ இஷ்யூ பண்ணல, அதுவும் இஷ்யூ பண்ணும். ரெண்டாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸுடைய பிபிஓ வந்து நிறையா தாய்மார்களுக்கும் பாருங்கள் அவங்களுக்கும் அவனு வரல, கிடைக்கல, அதுவும் கிடைக்கல. June 13th ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், June 13th ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், அதோட இன்க்ரிமெண்ட் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கணும். இது எங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இன்க்ரிமெண்ட் கொடுக்காம இருக்குது. 12 மாதம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்காம இருக்குது, அதே எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் அவன்ஸு 1000 ரூபாய் வைப்பாங்க, அதை விட இங்கிலீஷ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். போராட்டம் இதெல்லாம் நடக்கலன்னு சொன்னா நான் எங்களுடைய தலைமை பொஜன் சாதி தலைமையில நான் எல்லா என்ன சொல்றேன் அதை தான் கட்டுப்பட்டு நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்வோம் பேர் எம் பெருமாள், ஆல் இண்டியா பிரஷன் ஹெட்கோர்ட் பிரான்ச் சென்னை டிவிஷன், அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி.